சங்கீதக்காரன் தாவீது தன் சொந்த அனுபவத்திலே பல ரகத்தில் அவன் நெருக்கப்படுகிறான். ஒரு காலகட்டம் வருகிறது, தன் சொந்த மகனால் அவன் துரத்தப்படுகிறான். சொந்த பிள்ளையே அவனை துரத்துறான். சும்மா துரத்துறான்னு, இது ஓடி பிடிக்கிற விளையாட்டு விளையாடல, உசுரை எடுக்கிறதுக்காக துரத்துறான், வெட்டுறதுக்காக கொள்றதுக்காக துரத்துறான். இப்போ பாருங்கள், இவர் ஓடுறாரு, ஓடிட்டுருக்கும் பொழுது இந்த மூணாம் சங்கீதம் இருக்கு இல்லையா, அப்படி அந்த அந்த சங்கீதம் அந்த ஒரு அனுபவத்தில் பாடின ஒரு பாடல் அவர். அந்த மூணாம் சங்கீதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை தகப்பனுக்கு எதிராய் மாறின உடனே இவனுடைய மகிமை, ராஜரீகம், ஆளுகை, ராஜஸ்தானம் எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்தில் தாவீது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை மக்கள் பார்க்கிறார்கள், ஊர் ஜனங்களெல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்து சொல்கிறாங்க, அவன் கர்த்தர் அவனை மீட்க மாட்டார். யாரே தாவீதை மீட்க மாட்டார். மூணாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் மக்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், கர்த்தர் அவனை என்ன பண்ணுறதில்ல, ரட்சிக்க மாட்டார். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் சொல்கிறாங்க. வகையை மாட்டினான், இவன் செத்தான், இவன் தொலைஞ்சான், இதோடு இவன் கதை முடிஞ்சுது. சில பேர் கூட நம்ம பார்த்து அப்படி சொல்லலாம், இவங்க கதை முடிஞ்சுது, இதோடு அவ்வளவுதான் இவங்க. அப்படிப்பட்ட நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் அநேகர் சொல்லக்கூடும். அப்படிதான் தாவீதை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரிடத்துல இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, கர்த்தரவனை கைவிட்டாரு, கர்த்தரவனை மறந்துட்டாரு, கர்த்தர் அவ்வளவுதான், இவனை மீட்டுக்கொள்ள மாட்டார், இதோடு அவன் கதை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஆனா தாவீது அப்படி சொல்லலை. மற்றவங்க என்ன வேணா சொல்லட்டும், ஆனா தாவீது அப்படி சொல்லலை. மூன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே. அவங்க அப்படிதான் சொல்றாங்க, ஆனாலும் என் ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொல்றாங்க, ஆனாலும் என் மகன் என்னை துரத்தி பல சங்கடத்துக்குள்ள என்னை ஆக்குகிறான், ஆனாலும் கர்த்தனுடைய கேடகம் என் கோட்டை, அது மாத்திரமல்ல என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, தாய் தகப்பன் என் பிள்ளைங்க எனக்கு தலைகுனிவை ஏற்படுத்துறாங்க. தாவீதுக்கு அந்த அனுபவம் தான் வந்துருச்சு, பிள்ளைகளால் தலைகுனிவு வந்தது. ஆனால் தாவீது சொல்லுகிறான், பிள்ளைகளால் தலைகுனிவு வந்தாலும் கர்த்தரால் என் தலை உயர்த்தப்படும், கர்த்தரால் என் தலை உயர்த்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, முடிவு என்ன ஆனது, துரத்தினவர்கள் இல்பொருளானார்கள், கர்த்தரோ தாவீதை மீண்டுமாய் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்து விட்டார். உங்களை சுற்றி பல சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று பயந்து விடாதிருங்கள், அதையே நினைச்சு நினைச்சு சங்கடப்படாதீங்க. சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன், திடீர்னு அப்படியே டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சோக காரியங்கள் கேட்ட உடனே, யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு கேட்ட உடனே, ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னு அந்த சம்பவம் கேட்ட உடனே அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு அப்படியே துவண்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், சத்துரு எவ்வளோவா பெருகி இருக்கட்டும், அதுக்கு மேலே பெருசாக தேவ கிருபை பெருகி இருக்குன்னு மறந்துடாதீங்க. சொல்லுங்க, சீக்கிரம் சந்தோஷத்தை இழந்துடாதீங்க, சீக்கிரத்தில் நிம்மதி இழந்துடாதீங்க, சீக்கிரம் துக்கத்துக்குள்ள போயிடாதீங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் தலையை உயர்த்துகிற தேவன் பெரியவரா இருக்கிறார். அவர் தலையை உயர்த்துறவரா இருக்கிறார். பாருங்க, அந்த நெருக்கத்தில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் போறோமா, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேணும். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ரொம்ப தலைகுனிவாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, அவங்க பேசுனது நடந்துக்கிட்டது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது, ஆனாலும் கர்த்தர் என் தலையை உயர்த்துக்கிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துடணும் பாருங்கள், வாழ்க்கை அந்த நம்பிக்கைக்குள்ளே சிந்தையும் பேச்சும் வந்துவிட வேணும். சங்கீதக்காரன் பாருங்கள், கர்த்தர் என் கையை உயர்த்துவார், கர்த்தர் என் காலை உயர்த்துவார், கர்த்தர் என்னுடைய ராஜரீகத்தை உயர்த்துவார், என்னுடைய ராஜஸ்தானத்தை உயர்த்துவார்னு சொல்லலை, தலையை உயர்த்துவார் என்றார். ஏன் தலையை உயர்த்துவார்னு சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் உங்கள் தலை உயர்த்தப்பட்டால் உங்கள் வாழ்வின் எல்லா தராதரமும் உயர்த்தப்படும். தலை என்பது உங்களுடைய ஐடி, ஐடென்டிட்டி. பாருங்கள், ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க பாருங்கள், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, எல்லாத்துலேயும் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, கையாக இருக்குது, காலாக இருக்குது, தலை மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், தலையை காட்டினாலே போதும், நிச்சயமாகவே நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். தலை உயர்த்தப்பட்டாலே போதும், வாழ்வின் தராதரமே உயர்த்தப்படும்.
அப்போ தலையை உயர்த்துகிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் சொல்ல போறோம்? எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவர். சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன்னீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. தகப்பன்னீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. எதிரிகள் எதிரிகள் எவ்வளவாய் பெருகி, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய், எதிர்த்தெழுவோர் எத்துணை சொல்லலாமா? ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஆமென். தளர்ந்து கைகளை உயர்த்தி தகப்பன்னி தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. தகப்பன்னீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. எதிரிகள் பெருகினாலும் ரட்சிப்பே உனக்கு இல்லை, அவ்வளவுதான் உன் கதை, அதோ கதின்னு சொன்னாலும் நான் அதை சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சொல்லணும்? ஆனாலும் அவங்க அப்படி சொன்னாலும், ஆனாலும் கர்த்தர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். கொஞ்சம் நல்லா நிமிந்து உட்காந்து தலையை உயர்த்தி பாடலாமா? அல்லேலூயா. இடம் சூழ்நிலை கூச்சம் வைக்கும் எல்லாத்தையும் விட்டு நல்ல சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியா என் அப்பா இருக்கிறாரு. என் சம்பத்து என்னை உயர்த்தா விட்டாலும், என்னுடைய வாழ்வாதாரம் என்னை உயர்த்தா விட்டாலும், என்னை உயர்த்துறதுக்கு யாருமே இல்லாவிட்டாலும், அப்பாவுடைய காரூணியம் எனக்கு இருக்கு. அந்த காரூணியத்தின் மேல் நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அந்த அப்பா என்னை உயர்த்துவாரு. கைகளை உயர்த்தி, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர செய்பவர். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. மகிழ்வுடனே எழுத்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்வோம் அச்சம் கலக்கமில்லையே, வெற்றி தரும்
கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர, கேடகம் நீரே மகிமையும் நீ என் தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர, நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா, தகப்பனே நடி தந்தையே தலை நிமிர, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதேன், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதேன், நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, சொல்லுவோம் தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கின்றே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே, அவைகளை தியானம் செய்கின்றே ஜெயம் எடுப்பே, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, சேர்ந்து தகப்பனே மகிமையும் நீரே தலை நிமிர, கேடகம் நீரே என் தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, அடுத்தது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், படுத்து உறங்கி எப்படி விழிப்பேன், கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு உண்மையா சொல்லுங்க எப்படி விழிக்கிறீங்கன்னு. படுத்து உறங்குறோம் ராத்திரி, ஓகே, ஆனா காலையில் எழும்பும் போது எப்படி எழும்புறோம், ஐயோ இன்னைக்கு அவன் மூஞ்சில முழிக்கணுமா, இன்னைக்கு அந்த கடங்காரனா தொல்லையா, இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிடணுமா, அந்த ஃபோர்மேனுக்கு ஆன்சர் பண்ணணுமே, இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் ஆகணுமே, காலையில் எழும்பும் போதே பாரத்தோடு தான் எழும்புறோம். நமக்கு ஒன்று புரியல, நாம் காலையில் எழும்பும் பொழுதே, நாம் எழும்புவதற்கு முன்பதாக நம்ம பக்கத்தில் தேவ கிருபை நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க எழும்பி நிற்குதுன்னு நமக்கு தெரியல. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறார், அவருடைய கிருபை மத்தியானத்தில் இல்லை, காலை தோறும் புதிதாக இருக்கிறதா, நான் சொல்றேன், நீங்க காலையில் எழுந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி, நீங்க காலையில் எழும்பி பல்வளக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க காலையில் எழும்பி எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தேவ கிருபை அது ஆயத்தமா வந்து நின்று உங்களை தட்டி எழுப்புது, நான் ரெடியா இருக்கேன் இன்னைக்கு உன்னை பலப்படுத்த, உன்னை சுகமாக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன் தேவைகளை சந்திக்க நான் ரெடியா இருக்க, நீ ரெடியா இருக்கியான்னு கிருபை கேட்குது. அப்போ தேவ பிள்ளைகள் காலையில் எப்படி எழும்பணும் சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்வுடனே விழித்தெழுவேன். பக்கத்தில் பார்த்து சிஸ்டர் பிரதர் எப்படி எழும்புறீங்க, இனிமேல் எப்படி எழும்பணும்,
நல்லா சிரிச்ச முகமா சந்தோஷமா எழும்போ. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய கிருபை கிடைச்சிருக்கு. நேற்றுக்கு கிடைச்ச கிருபை இல்லை, போன மாசம் கிடைச்ச கிருபை இல்லை, போன வருஷம் கிடைச்ச கிருபை இல்லை, இன்னைக்கு ஒரு புது கிருபை கிடைச்சிருக்கு. ஆகவே நான் சந்தோஷமா எழும்புறேன். இந்த கிருபை சகாயம் செய்யும் கிருபை, எனக்கு ஹெல்ப் பண்ற கிருபை. அந்த கிருபை இருக்கிறதுனால நான் எப்படி எழும்ப போறேன் ஒவ்வொரு நாளும், எப்படி துவக்க போறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. சந்தோஷமா துவக்க போறேன், சுடுமூஞ்சியா துவக்க மாட்டேன், சுறுசுறுப்பா துவங்குவேன். அல்லேலூயா. ஏன்னா தேவரீர், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் இருக்கிறதுனால அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, கர்த்தர் என்னோடு. தோல்வி அச்சமில்லையேன்னு கைத்தட்டி பாடலாமா? அச்சமில்லையே, கலக்கமில்லையே, சொல்லுவோம், கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, சொல்லுவோம், தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தலை நிமிர, சொல்வோம், என் தலை, தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, எங்கள் தலை நிமிர செய்பவர் தடிகளை முறிப்பார், நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நம்முடைய தலை குனிந்து போவது இல்லை, நம்முடைய தலை நிமிர்ந்து இருக்கும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா.